Welcome to Chandru Maths. Now, preposition of place. We will see the preposition vandu in into. Okay, wow. So, it's very easy. The in into is the same thing. Then, we will see the exception. Okay, wow. So, in is no change of medium or state. That is medium change. Agala abdina. Medium or state vandu change. Agala abdina. And the in use. Pannuva. Into na medium change. Aanuchu abdina. And the in to use. Pannuva. Okay, wow. So, what is the change of the brain? We have an example easy. He dived in or into the river. So, dive in. First, we will dive in the river. So, the river will dive in. So, the medium will change. So, medium change in into. So, he was swimming in or into the river. So, now swimming first. முதல்லயே அவன் வந்து அந்த தண்ணியில தான் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா இப்போ அந்த தண்ணியில தான் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஓகேவா சோ அவன் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே வந்து மீடியம் சேஞ்ச் ஆகல சோ அப்படிங்கறனால இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும் இன் அப்படிங்கறத போடணும் ஓகேவா தி ஸ்டூடண்ட்ஸ் வாக்ட் இன் தி ரூம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சென்டென்ஸ் பாருங்க தி ஸ்டூடண்ட்ஸ் வாக்ட் இன்டு தி ரூம் சோ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது இப்போ அந்த ரூமுக்கு உள்ளே வந்து வாக் பண்ணிருந்தா medium change agala so walked in the room அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் ஓகேவா இப்போ வெளியில இருந்து உள்ள போறோம் அப்படினா அப்ப வெளியில இருந்து உள்ள போறப்ப change ஆயிருக்கு ஓகேவா medium change ஆயிருக்கு அப்படினா walked into the room அப்படிங்கிறதும் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறனால ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகேவா சோ இன்னும் கரெக்ட் தான் இன்டும் கரெக்ட் தான் அடுத்து பாத்தீங்கன்னா the frog was lying in or into the well சோ இப்போ well அப்படினா கிணறு ஓகேவா சோ கிணறுல இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க ஓகேவா So, first, we have to change the medium. The frog jumped in or into the well. So, first, we have to change the medium. So, the medium is changed. So, we have to change the medium. So, we have to change the meaning. We have to change the medium. Into medium change in. Okay, அடுத்த क्वेश्चन பாருங்க the water was in or into the bottle so water வந்து எங்க இருந்திருக்கு பாட்டில்ல இருக்குது ஓகேவா சோ பாட்டில்ல இருக்குது அப்படி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இதுல வந்து எந்த மீடியமும் चेंज ஆகல சோ அப்படிங்கறனால இந்த இடத்துல in ஓகேவா அடுத்த பாத்தீங்கன்னா he poured the water in or into the bottle சோ தண்ணிய வந்து பாட்டிலுக்குள்ள ஊத்துனாம்னு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அப்ப வேற ஒரு இடத்துல இருந்து மறுபடி பாட்டிலுக்குள்ள ஊத்தி இருப்பாங்க ஓகேவா சோ அப்படிங்கறனால இந்த இடத்துல கண்டிப்பா மீடியம் चेंज ஆயிருக்கு சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணனும் into யூஸ் பண்ணனும் The residents were in or into the trouble. So, in the case, in the case, okay, wow. So, the case is in the case. 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 The case is in the residents got in or into the trouble. So, in the case, முதல்ல நார்மலா இருந்திருக்காங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க காட் இன்டு அப்படிங்கறத தான் கரெக்டா இருக்கும் ஓகேவா ஏன்னா முதல்ல வந்து நார்மலா இருந்திருக்காங்க இப்போ வந்து பிரச்சனைக்குள்ள போயிருக்காங்க அப்படினால அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆயிருக்கு சோ அப்ப இன்டுங்கறத தான் கரெக்டா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பென் வாஸ் இன் ஆர் இன்டு தி பாக்கெட் சோ இப்போ பாத்தீங்கன்னா பாக்கெட்ல பென் இருக்குதுன்னு தான் சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அப்ப இதுல எந்த மீடியமும் சேஞ்ச் ஆகல அப்படினால இன் போடணும் ஹி புட் தி பென் into the pocket அப்படிங்கறத கரெக்ட்டா இருக்கு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து வச்ச வெளியில எங்க கையில வச்சிருக்கலாம் ஓகேவா கையில இருந்து மறுபடியும் பாக்கெட்ல வைக்கறாங்க அப்படினா சோ அப்ப அந்த இடத்துல வந்து चेंज ஆகுது ஓகேவா கையில இருந்த பென் வந்து பாக்கெட்டுக்குள்ள போகுது அப்படி சொல்லி அந்த மீடியம் चेंज ஆகுது சோ அப்ப இந்த இடத்துல into போடணும் அடுத்து பாத்தீங்கன்னா the filthy roads were changed in or into clean roads சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப அழுக்கா இருக்க கூடிய ரோட் ஓகேவா அதாவது ரொம்ப தூசியா கிடக்க கூடிய ரோட் மாதிரி இருந்திருக்கு அது வந்து என்னவாயிருக்கு க்ளீனான ரோடா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேவா க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணிருக்காங்க சோ கண்டிப்பா இதுலயே வந்து சேஞ்ச்ங்கற வேர்ட் வந்துருச்சு ஓகேவா சோ அப்படினால இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு சோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படினால இன்டுங்கறத தான் வரும் ட்ரான்ஸ்லேட் தி பாசேஜ் இன் ஆர் இன்டு இங்கிலீஷ் சோ ஃபர்ஸ்ட் அது ஒரு அந்த பாசேஜ் வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்திருக்கு அது அப்புறம் வந்து இங்கிலீஷ்ல வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஓகேவா அத ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்துச்சுனா தமிழ்ல இருக்கத இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க சோ அப்ப இது வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேவா So, change ஆயிருக்கு அப்படினால இந்த இடத்துல என்ன வரும் into வரும் translate the passage from hindi dash english so இந்த from வர்ற இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா கவனமா இருக்கணும் ஓகேவா from வந்திருந்தா அதுக்கு அப்புறம் என்ன வரும் அந்த பக்கம் வந்து 2 தான் வரும் ஓகேவா
ஸோ அதில் நீங்கள் மீனிங் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஃப்ரம் வந்துட்டு அதுக்கப்புறம் டூ தான் வரும், ஓகேவா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்திலேருந்து இங்கிலீஷ்க்கு மாறி இருக்குது, அப்போ இன் டூ போடணும்னு சொல்லி நீங்கள் போட்டக்கூடாது. ஃப்ரம் வந்திருந்தால் அப்புறம் டூ வந்து கண்டிப்பாக வந்தாகணும், ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இன் இன் டூலே இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் அப்படி வந்திருந்தா, என்டர்னு வந்திருந்தா அது கூட வந்து இன்டூவும் வராது இன்னும் வராது, ஓகேவா? அப்போ என்டர் கூட எது வரும்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரிப்போஷனும் வராது, ஓகேவா? என்டர்னு சொல்லி வந்திருந்தா என்டர் வெர்பாக வந்திருந்தா, ஓகேவா? ஸோ என்டருங்கிறது வெர்பாக வந்திருந்தா என்டருங்கிறது வெர்பு தான், ஓகேவா? என்ட்ரி அப்படிங்கிறது தான் வந்து நவுன், ஓகேவா? ஸோ என்டர் அப்படிங்கிறது வெர்பாக தான் இருக்கும். ஸோ அப்படி அது வெர்பாக வந்திருக்கப்போ அந்த இடத்துல வந்து எந்த ப்ரிப்போஷனும் யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேவா? ஸோ அது பிளேஸுக்குள்ளே போயிருந்தாலுமே சரி, இல்லைனா வேறு எதுவும் ஸ்டேட்டு சேஞ்ச் ஆயிருந்தாலுமே சரி, நம்ம அந்த இடத்துல வந்து இன்டூவோ இன்னோ போடக்கூடாது, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹி என்டர்ட் இன் ஆர் இன் டு த கிளாஸ் ரூம். ஸோ அப்போ வெளியிலேருந்து கிளாஸுக்குள்ளே போயிருக்கான், ஓகேவா? அப்போ நம்மளுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம், இந்த இடத்துல வந்து ஸ்டேட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஓகேவா? அதாவது மீடியம் சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ இன்ட்டு வரும் அப்படின்னு நினப்போம், ஓகேவா? பட் என்டர்டு வந்தால் அந்த இடத்துல வந்து எந்த ப்ரிப்போஷனும் வராது, ஓகேவா? ஸோ ஹி என்டர்ட் த கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வேர்டு வந்திருந்தால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ என்டர்டு வந்திருந்தால் எந்த ப்ரிப்போஷனும் வராது. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஹி என்டர்ட் இன் ஆர் இன் டு த பேங்க். ஸோ இங்கே கிளாஸ் ரூம் மாதிரி இங்கே பேங்க், ஓகேவா? ஸோ பேங்க் உள்ளே போகிறான், கண்டிப்பாக மீடியம் சேஞ்ச் ஆயிருக்கு, பட் நம்மளுக்கு என்டர்டு வந்திருக்கு அப்படின்னால எந்த ப்ரிப்போஷனும் வராது, ஓகேவா? ஸோ ஹி என்டர்ட் த பேங்க் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து என்டர் வந்திருந்தா இன்டூ அப்படிங்கக்கூடிய ப்ரிப்போஷன் வரும், ஓகேவா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்டர் இன்டூ அக்ரிமெண்ட் அந்த மாதிரி இடத்துல, ஓகேவா? அதாவது ஒரு இதில் பங்கு எடுத்துக்கிறது, ஓகேவா? அந்த மாதிரி டு டேக் எ பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிற இடத்துல, ஒரு இடத்துல ஒரு இதில் வந்து ஒரு விஷயத்தில் பங்கு எடுத்துக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்டு வந்து யூஸ் பண்ணணும், ஓகேவா? என்டர் வந்திருந்தாலுமே. இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் இன்டு அன் அலையன்ஸ். ஸோ ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப், ஓகேவா? ஸோ குரூப்னு சொல்லலாம், கூட்டணின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ அந்த கூட்டணியில் இவனும் ஒரு பார்ட்டாக ஆகிறான், ஓகேவா? அது கூட அதோட இவனும் ஒரு பங்கு எடுத்துக்கிறான், ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல என்டர் வந்திருந்தால் இன்ட்டுங்கிறத யூஸ் பண்ணணும், ஓகேவா? அடுத்தா பார்த்தீங்கன்னா என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட். ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறான் அப்படின்னா அதில் அவன் வந்து ஒரு இதில் வந்து பங்கு எடுத்துக்கிறான், ஓகேவா? ஸோ அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து என்டர் இன்டூ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா என்டர் இன்ட்டு அ டிஸ்கஷன். ஸோ ஒரு உரையாடலில் வந்து கலந்துக்கிறான் அப்படின்னா அது வந்து என்னது பங்கு எடுத்துக்கிறது தான், பங்கு எடுத்துக்கிறது கலந்துக்கிறது அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக என்டர் வந்திருந்தாலுமே வந்து அந்த இடத்துல இன்ட்டு அப்படிங்கக்கூடிய ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும், ஓகேவா? அடுத்தா பார்த்தீங்கன்னா ஹிஸ் என்ட்ரி. ஸோ என்ட்ரி அப்படிங்கிறது என்னது, ஹிஸ் என்ட்ரி, வெறும் என்ட்ரின்னு சொல்லாமல் அவனுடைய என்ட்ரி. ஸோ அப்போ இந்த ஹிஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, பொசசிவ் ப்ரோனோன், ஓகேவா? ஸோ பொசசிவ் ப்ரோனோன் இது வந்து என்ன வந்திருக்கு. ஸோ ஹிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ஜெக்டிவாக வந்திருக்கு, ஓகேவா? அதாவது வெறுமனே என்ட்ரின்னு சொல்லாமல் அவனுடைய என்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ஜெக்டிவ். அப்போ இது வந்து என்னவாக இருக்கும், இது வந்து நவுனாக இருக்கும், ஓகேவா? ஸோ என்ட்ரி அப்படிங்கிறது நவுன், ஓகேவா? என்டர் அப்படிங்கிறது வெர்பு, அதுக்கு வந்து என்டர் என்டரிங்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது. பட் என்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நவுன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நவுன் வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ப்ரிப்போஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும், ஓகேவா? அதாவது என்ட்ரிங்க நவுன் வந்துருச்சுன்னா எப்போவும் யூஸ் பண்ணுற ரூலை யூஸ் பண்ணி ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும், ஓகேவா? இஸ் என்ட்ரி டேஸ் த ஹால் வாஸ் பேண்டு. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து உள்ளே என்டர் ஆகலாம், ஓகேவா? ஸோ என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா வெளியிலேருந்து தான் உள்ளே என்ட்ரி ஆகிருப்போம், ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால என்ட்ரி இன்ட்டு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஹிஸ் என்ட்ரி இன் டு த ஹால் வாஸ் பேண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கு, மீடியம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல இன்ட்டு யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இந்த என்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ரொம்ப அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால இதை மட்டும் நல்லா ஞாபகம்வச்சுக்கோங்க. என்டர்னு சொல்லி வெர்பாக வந்திருந்தால் அந்த இடத்துல ப்ரிப்போஷன் வரவே செய்யாது, என்ட்ரிங்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ப்ரிப்போஷன் வரும், ஓகேவா? ஸோ அந்த என்டரை வச்சு நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த்ரோ த்ரூ. இந்த ரெண்டு வந்திருந்தாலுமே வந்து அந்த இடத்துல மீடியம் சேஞ்ச் ஆனாலும் சரி, சேஞ்ச் ஆகலைனாலும் சரி, இன் அப்படிங்கக்கூடிய ப்ரிப்போஷன் மட்டும்தான் வரும், ஓகேவா? இன்ட்டுங்கிறது வரவே வராது. ஸோ அவ்வளோதான், இதுதான் எக்ஸப்ஷன். ஹீ த்ரூ த பேப்பர் இன் ஆர் இன் டு த டஸ்ட்பின். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேப்பரை வந்து வெளியிலேருந்து டஸ்ட்பின்குள்ளே எரிஞ்சிருக்கான், ஓகேவா? ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல கண்டிப்பாக மீடியம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ மீடியம் சேஞ்ச் ஆயிருந்தாலுமே இந்த இடத்துல இன்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது, இன் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஹீ த்ரூ த பக்கெட் இன் ஆர் இன் டு த ரிவர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் மீடியம் சேஞ்ச் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ ரிவருக்குள்ளே எரிஞ்சிருக்கான் வேறு இடத்துல இருந்து. ஸோ மீடியம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆயிருந்தாலுமே இந்த இடத்துல வந்து இன் தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரூலை படித்து அந்த ரூலுக்கு மாறாக வரக்கூடிய எக்ஸப்ஷன் இருக்கும்ல, அந்த இதை தான் வந்து அதிகமாக கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு மட்டும் தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சு மாறி மாறி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.